வெல்கம் டு லதாஸ் டைம். சென்ற அத்தியாயத்தில் சுந்தரகாண்டம் சர்க்கம் ஒன்றின் முடிவில் வாயுபுத்திரன் சமுத்திரத்தை கடந்து திரிகூடமலை சிகரத்தில் கட்டப்பட்டிருக்கும் லங்காபுரியை பார்த்ததை பற்றி அறிந்தோம். சர்க்கம் 2, 3, 4 வால்மீகி கோட்டைக்கு வெளிப்புறத்தில் இருந்து பார்க்கும்போது இலங்கையின் அழகு, கோட்டையின் உட்புற அழகு மற்றும் இலங்கா நகரின் நிர்மாண அழகு, அரண்மனை செல்வ செழிப்புடன் கூடிய அழகு என்று ஒட்டுமொத்தமாக இலங்கையின் அழகை வர்ணித்து தள்ளியிருக்கிறார். சம்பவங்களுக்காக காத்திருக்கும் கதை பிரியர்களுக்கு வர்ணனைகளில் சுவாரஸ்யம் இராது என்பதால் வர்ணனைகளை ஒதுக்கிவிட்டு கதைக்குள் போகலாம் என்றாலோ, இவ்வளவு பெரிய காவியத்தை படைத்த அந்த மகா படைப்பாளிக்கு மரியாதை செய்ததாக இராது. எனவே கூடுமானவரை வர்ணனைகளை சுருக்கமாக சொல்லிவிட்டு பின் கதைக்குள் போகலாம். 100 யோஜனை தூரம் தாண்டியும் சற்றும் களைப்படையாத அனுமன், இதேபோல் அநேக 100 யோஜனை தூரம் தாண்டுவேன், கேவலம் 100 யோஜனை தூரமுள்ள இந்த சமுத்திரத்தை தாண்டுவது எனக்கு ஒரு பொருட்டா என்று நினைத்தவாறு வேகமாய் லங்கையை நோக்கி சென்றார். பசுமையாய் செழித்து வளரும் இளம் புல் தரைகளையும் பரிமளமுள்ள அநேக மரங்களுடன் பெரும் பாறைகளுடனும் நிறைந்த காடுகளையும் பார்த்து கொண்டே அவைகளுக்கு நடுவே சென்றார். பலவித மரங்கள் நிறைந்த மலைகளையும் புஷ்பங்கள் நிறைந்த வனவரிசைகளையும் தாண்டி போனார். அந்த மலையில் நின்று கொண்டே வனங்களையும் சிறு காடுகளையும் திரிகூடத்தின் மேல் கட்டப்பட்டிருக்கும் இலங்காபுரியையும் பார்த்தார். புஷ்பங்கள் நிறைந்த மலை மல்லிகை, சிவத்தை, கோங்கு, தாழை முதலிய மரங்களையும் மலர்ந்த மலர்களாலும் அரும்புகளாலும் நிறைக்கப்பட்ட கடம்பு, எழிலை பாலை, மலையத்தி, அலரி முதலிய மரங்களையும் சில மரங்கள் இனிமையாய்ப்பாடும் பட்சிகளால் நிறைந்து நுனிகள் காற்றில் ஆடிக்கொண்டிருப்பதையும் அன்னம், நீர்க்காக்கை முதலிய நீர்ப்பறவைகளையும் வெண்தாமரை, செங்கமலம், கருணைதல் முதலிய மலர்கள் நிறைந்த நீரோடைகளையும் சாதாரண ஜனங்கள் விளையாடும் ஸ்தலங்களையும் ஜலக்கிரீடை செய்யும் மடுக்களையும் முக்காலங்களிலும் புஷ்பங்களாலும் பழங்களாலும் விளங்கும் மரங்கள் அடர்ந்த அரசர்கள் விளையாடும் தோட்டங்களையும் பார்த்து கொண்டே லங்கா நகரத்துக்கு அருகில் வந்தார். இராவணனுடைய ராஜதானி மலர்கள் நிறைந்த அகழிகளால் சூழப்பட்டிருந்தது. பயங்கரமான வில் தரித்த இராட்சசர்கள் நாட்புறமும் காவல் காத்தனர். பலவிதமான சித்திரங்கள் வரைந்த கொடிகள் கோட்டை மதில் மேல் பறந்த வண்ணம் இருந்தன. தங்கமயமான தோரணங்கள் கண்ணை பறித்தன. கண் முன்னே கண்ட காட்சிகள் தேவலோகத்தில் விளங்கும் அமராவதியோ என்று பிரமிக்கும்படி இருந்தன. திரிகோணமலை சிகரத்தின் உச்சியில் அமைந்திருந்தது இலங்கை. அதை அமைத்தவன் விஸ்வகர்மா, அதில் அரசு செலுத்துகிறவனோ இராவணேஸ்வரன். இலங்கை நகரத்தை பார்க்கையில் அனுமனுக்கு தோன்றியதாக வால்மீகி சொன்ன வர்ணனைகளை பார்ப்போம். இலங்கை என்ற பெண்ணிற்கு கோட்டை சுவர்களை தாங்கும் கட்டிடங்களே இடை. 4 புறமும் உள்ள நீர் நிறைந்த பூச்செடிகளுடன் கூடிய அகழிகளே புது வஸ்திரம், பூ போட்ட புடவை போலும். சீதை உள்ளிருப்பதால் கோட்டையில் பலத்த காவல் இருந்தது. மதில்களில் வைத்திருக்கும் பீரங்கி, சூலம் முதலிய ஆயுதங்களே தலைமயிர். மதில்களில் கட்டப்பட்ட யுத்தஸ்தானங்களே காதில் அணியும் ஆபரணங்கள். இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்கள் விஸ்வகர்மாவால் உருவாக்கப்பட்ட அந்த அழகிய நகரத்தை பார்த்ததும் ஆஞ்சநேயரின் மனதில் தோன்றியதாக வால்மீகி வர்ணிக்கிறார். சீதையின் நலத்தை பற்றி கவலை கொண்டவராய் மலைச்சிகரத்தில் உட்கார்ந்தவாறு ஒரு முகூர்த்த காலம் யோசனையில் ஆழ்ந்தார் மாருதி. சூரியன் அஸ்தமிக்கும் வரை காத்திருக்க முடிவு செய்தார்.
நன்றாக இருட்டிய பிறகு பூனை அளவு தனது உடலை சுருக்கி கொண்டார். இருட்டிய பின் லங்கைக்குள் பிரவேசிக்க முயற்சித்தார். அப்போது அந்த நகரத்தை காக்கும் தேவதை விகாரமான ரூபத்துடன் அவர் எதிரே தோன்றினாள். நீ யார்? காட்டிலே வசிக்கும் குரங்கே, இங்கே வந்த காரணம்தான் என்ன என்று வினவினாள். பெண்ணே, நீ யார்? என்னை கேள்வி கேட்பதன் காரணம் என்ன என்றார் அனுமன். கேளடா குரங்கே, நான் தான் லங்காபுரி. ராவணனின் கட்டளைப்படி இந்நகரை காத்து வருகிறேன் என்றாள். பெண் என்ற காரணத்தாலும், அவளை கொல்லக்கூடாது என்ற எண்ணத்தாலும், அதே காரணத்திற்காகவும் அவளை வலது கையால் தொடாமல் இடது கையால் தேவையான அளவுக்கு மட்டும் பலம் கொண்டு தள்ளினார். பூமியில் நிலை குலைந்து விழுந்த அவள் சுய நினைவு வரப்பெற்றவளாய் அவரை கை கூப்பி வணங்கினாள். வாய்க்குளர பேசினாள், வீரனே, என் பெயர் லங்காபுரி. பிரம்மதேவரிடம் வரம் பெற்றவள் நான். பிரம்மதேவர் என்னிடம் கூறியிருக்கிறார், ஒரு வானரன் உன்னை தன் பராக்கிரமத்தால் ஜெயிப்பான், அப்பொழுது இலங்கைக்கு அபாயம் நேரும் என்றார். இப்பொழுது அந்த சமயம் வந்துவிட்டது என்று எண்ணுகிறேன். பூம் விருப்பப்படியே இலங்கைக்குள் பிரவேசியும் வேண்டிய காரியங்களை செய்து கொள்ளும் என்றாள். இத்துடன் சர்க்கம் 3 நிறைவுற்றது. சர்க்கம் 4. சத்ருவை ஜெயிக்க நினைப்பவன் வாசல்படி வழியே நுழையக்கூடாது என்று நீதி சாஸ்திரம் சொல்கிறது. அதன்படியே வாசலில் நுழையாமல் மதில் சுவரை தாண்டி தனது இடது பாதத்தை முதலில் வைத்தபடி லங்கையில் பிரவேசித்தார் மாருதி. லங்காபுரி என்னும் அரக்கியை தான் வென்று லங்கைக்குள் நுழைய முடிந்ததை நல்ல சகுனமாக எண்ணி மனதிற்குள் சந்தோஷித்தார். எல்லா இடங்களிலும் ஆயுதம் தாங்கிய ராட்சச வீரர்களை பார்த்து கொண்டே வருகையில் இராவணனுடைய அரண்மனையை பார்த்தார். இத்துடன் சர்க்கம் 4 நிறைவுற்றது. சர்க்கம் 5. சந்திரோதயம். சந்திரன் உதித்ததும் இருள் விலகியது. நில ஒளியில் நகரமெங்கும் தேடிய போது சீதையை மட்டும் காணவில்லை. ஆஞ்சநேயர் கவலை கொண்டார். இராவணனுடைய அரண்மனைக்குள் பிரவேசித்தார். இராவணனின் அரண்மனை சிற்பசாஸ்திர விதிகளின்படி எந்த ஒரு குறைவும் இல்லாமல் கட்டப்பட்டிருந்தது. அரண்மனை முழுவதும் தேடினார். சீதையை காணாமல் மிகவும் கவலை கொண்டார். அங்கே ஒரு அழகிய புஷ்பக விமானத்தை கண்டு மாருதி ஆச்சரியம் அடைந்தார். அந்த விமானத்தின் நடுவே ஒரு மாளிகை இருந்தது. அதுதான் இராவணன் வசிக்கும் மாளிகை. அந்த மாளிகையிலும் தேடினார். அரண்மனை முழுக்க தேடியும் சீதையை எங்கும் காணவில்லை. அந்த புறத்திற்குள் நுழைந்தார். அந்த புறத்தில் பல பெண்கள் உறங்கிக் கொண்டிருந்தனர். ஆனால் அங்கும் சீதையை காணவில்லை. கடைசியாக அசோகவனத்திற்குள் நுழைந்து தேடலானார் அனுமன். அங்கே அவர் கண்ட காட்சி ஆச்சரியம், மகிழ்ச்சி. அனுமன் சீதையை தரிசித்த காட்சியின் விவரங்களை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.